நண்பர்களே வணக்கம். ரூபாய் 2000 வரையிலான டெபிட் கார்டு பரிவர்த்தனைகளுக்கு கட்டணத்தில் விலக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த தகவலை நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க நேரடியா காணொலிக்குள்ள போகலாம். பொருட்கள் விற்பனையில கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பீம், யூபிஐ வாயிலான பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கும் விதமாக புதிய சலுகையை வழங்க மத்திய அரசு முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு வணிகர்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அதன்படி ரூபாய் 2000 வரையிலான பரிவர்த்தனைகளுக்கு வங்கிகளுக்கான எம்டிஆர் கட்டணத்தை வர்த்தகர்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த எம்டிஆர் அப்படின்னா என்ன? அதாவது வங்கிகளுக்கு வர்த்தகர்கள் செலுத்த வேண்டிய கட்டணம், மர்ஜன்ட் டிஸ்கவுண்ட் ரேட். இந்த கட்டணங்களை மத்திய அரசு ஏற்கும். இந்த சலுகை வரும் 2018 ஜனவரி முதல் அமலுக்கு வருதுங்க. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்த சலுகை கிடைக்கும். இந்த அறிவிப்பு மூலமாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பரிவர்த்தனை அதிகரிக்கும் என மத்திய அரசு நம்புது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.